ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னொரு புதிய வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வீடியோவில் ஹேஷ்டேக்னா என்னது, அது எங்கே யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன பயன்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஹேஷ்டேக்னா என்ன? ஹேஷ்டேக்னா இதோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சிம்பிள் தான் ஹேஷ்டேக்னு சொல்கிறது. இந்த ஹேஷ்டேக்கை வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ்டேக்கை நம்ம யூடியூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் வீடியோ திறந்தீங்கனாக்கா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்கிறது. ஹேஷ்டேக் எழுதணுன்னாக்கா முதல்ல ஹேஷ்டேக்னு சிம்பிள் எழுதணும், அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைகளை எழுதணும். வார்த்தைகளுக்கும் ஹேஷ்டேக்கும் கேப் இருக்கக்கூடாது, வார்த்தைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் இடையிலையும் கேப் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம யூடியூப்பில் எப்படி ஹேஷ்டேக் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம சேனலில் இருக்கிறோம், நம்ம ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு வீடியோ சூஸ் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஹேஷ்டேக் எழுதியிருக்கு. இந்த ஹேஷ்டேக்கை நம்ம அழைச்சிட்டு ஒரு புது ஹேஷ்டேக் எழுத போகிறோம். முதல்ல எடிட் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பழைய ஹேஷ்டேக் அழைச்சிட்டு புது ஹேஷ்டேக் எழுத போகிறோம். இதுதான் பழைய ஹேஷ்டேக், இதை அழைச்சிட்டு புதிய ஹேஷ்டேக் போட போகிறோம். இந்த புதிய ஹேஷ்டேக் வந்துட்டு என்ன போட போகிறோம்னாக்கா, ஓகே, ஹேஷ்டேக் தமிழ் சேனல். ஓகே, அடுத்தது ஹேஷ்டேக் தமிழ் டியூட்டோரியல். ஓகே, அடுத்தது ஹேஷ்டேக் யூடியூப் டியூட்டோரியல். ஓகே, இதுதான் நம்மளோட புது ஹேஷ்டேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேஷ்டேக்லாம் எழுதியாச்சு. அடுத்து சேஃப் கொடுத்துருவோம். சேஃப் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே நுழைஞ்சி வீடியோவில் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹேஷ்டேக்கும் மாறிடுச்சு. இப்படி தான் ஹேஷ்டேக் வீடியோவில் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இந்த ஹேஷ்டேக் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம தமிழ் டியூட்டோரியல் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். தமிழ் டியூட்டோரியல்னால் 2000 வீடியோஸ் இருக்குது, 421 சேனலில் இருந்து. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் ஒரு வீடியோ வந்து ஒரு ஹேஷ்டேக் தட்டினாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் இல்லை, பல வீடியோ அந்த ஹேஷ்டேக் பார்க்குற பல வீடியோங்களை அவங்க பார்க்க சான்ஸ் இருக்குது. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னாக்கா நம்ம வீடியோவும் அதில் வரும். நம்ம வீடியோவில் போய் நம்ம ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணாத மட்டும் இல்லை, யார் வீடியோவில் போயிட்டு அதே ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணாலும் நம்ம வீடியோ அந்த லிஸ்ட்டில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸும் நம்ம வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.